ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது நாக்கு மீன் குழம்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ இந்த நாக்கு மீன் கிளீன் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இந்த நாக்கு மீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சைடு மட்டும்தான் செதில் எடுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு எடுக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம தோலை உரிக்க தான் போகிறோம். இப்போ வாங்க எப்படி கிளீன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஜென்ரலாகவே கடல் மீன்களில் மர்க்கரி டெபசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த நாக்கு மீனில் மர்க்கரி டெபசிஷன் ரொம்ப கம்மி. இப்போ செதில் எடுத்து தோலை உரிச்ச மீன் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கிளீன் பண்ண மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ரெண்டுத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதோட நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கோம். இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியிலேருந்தே கொஞ்சம் எடுத்து போட்டு அதோட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கின அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி. இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோவில் நாங்கள் தனியாக போடுறோம். இதோட இப்போ நம்ம 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறோம். மசாலா பொடியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வெங்காயத்தோடய நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விழுதை இதோட சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாக்கு மீனில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இந்த மசாலா இப்போ கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நம்ம 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறதுனால நம்ம இந்த குழம்புக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மீன் குழம்பு மாதிரி நம்ம நாக்கு மீன் குழம்புல நம்ம புளியை சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் விட்டமின் B12 ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே கழுவி நறுக்கி வச்சிருக்க நாக்கு மீனை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இப்போ இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இப்போ புளி போடாத நம்மளோட ஹெல்த்தியான நாக்கு மீன் குழம்பு ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், போய் மறக்காம பாருங்க.